தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து இந்திய மக்களுக்கு என்னோட இனிய தீப திருநாள் வாழ்த்துக்கள். உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். பேர் ஸ்ரீனேஷ். நான் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, மலேசியாவில் உள்ள ஷாலாம் வட்டாரத்தில் வியாபாரிகள்லாம் தீபாவளி சந்தை போட்டிருக்காங்க. அவங்க இதெல்லாம் போயிட்டு நம்ம கேள்வி கேட்க போகிறோம். வாங்க போய் கேள்வி கேட்கலாமா? வணக்கம் ஸ்ரீனேஷ். மலேசியாவிலிருந்து இங்கே உள்ள வியாபாரிகள்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க, ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஷாலாம் வட்டாரம். அதை பற்றி நம்ம எல்லாரும் ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் கேள்விகளை பார்ப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் வந்து கவிதா. நான் வந்து ஒரு வியாபாரி. நான் வந்து முறுக்கு வியாபாரி செஞ்சிருக்கேன். எந்த வட்டாரத்துலேருந்துன்னா, ஷா ஆலாம் ஸ்ரீமுடாலேருந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஷாலாம் ஸ்ரீமுடாலே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கவிதா. கவிதா, இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, எத்தனை வருட காலமாக இந்த வியாபாரத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணுவீங்களா, இல்லை இந்த தீபாவளி பண்டிகை காலங்களில் மட்டும் நீங்கள் பண்ணுவீங்களா கவிதா? நாங்கள் வந்து இந்த வியாபாரம் வந்து ஒரு 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த பண்டிகைக்கு மட்டும் இல்லை, இந்த தீபாவளி பண்டிகையை மட்டும் இந்த மாதிரி சந்தைப்படுவாங்க. இந்த சந்தையில் நாங்கள் வந்து இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தீபாவளி சண்டையில வந்து இவங்க வந்து வியாபாரம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, 10 வருட காலமாக செஞ்சிருக்காங்க. சரி, அவங்கள்ட்ட இன்னொரு கேள்வியை பார்த்துருவோம். 2 வருட காலகட்டமாக நம்ம பேண்டமிக்கை நம்ம எதிர்நோக்கிறோம். கோவிட் நம்ம நாட்டையே உலகத்தையே உழுக்கின ஒரு விஷயமா இருந்தது. அதை பத்தி கவிதா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 2 வருஷ காலத்துல வந்து எங்களுக்கு வியாபாரம் இல்லை தான், ஆனா வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய எதிர்ப்புகள் நாங்க சந்திச்சு இருந்து போராடி நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன இதுல ஒரு சந்தோஷமான விஷயம்னா, கஸ்டமர் வந்து எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி எங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கஸ்டமர் ஆதரவு கொடுக்குறாங்க. இருந்தாலும் கஸ்டமருக்கு இந்த வேலையில கவிதாவோட கஸ்டமருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்தியா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கவிதா? தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து இந்திய மக்களுக்கு என்னோட இனிய தீப திருநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய தீப திருநாள் வாழ்த்துக்கள் கவிதா. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு வியாபாரியை நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். ஸோ நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? என்ன பிசினஸ் பார்க்க போறோம்? நான் வந்து பியூட்டிஷியன்ல இருக்கிறோம். டெஸ்டினி பிரைடல் ஃப்ரம் ஸ்ரீமுடா ஷாலாம்லேருந்து. ஸோ எத்தனை வருட காலகட்டமாக நீங்க இந்த பியூட்டிஷியன் செஞ்சுருக்கீங்க? Just recently we started, ஒரு 1 year+. ஓகே, கஸ்டமரோட ஃபீட்பேக் ஆதரவுலாம் எப்படி இருக்கு? சூப்பர், வெரி குட். எங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக் சூப்பர், எல்லாமே ரொம்ப நல்லா நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. கோவிட் டைம்ல பேண்டமிக் டைம்ல வந்து நீங்க என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குங்க, அதை கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. உலகத்தையே உழுக்கிற ஒரு விஷயம் தான் கோவிட் விஷயம் தான். அதை பத்தி கேட்டாலும் எல்லாருமே அவங்க இதாக தான். இப்பதான் நம்ம நாட்டுல மலேசியால வந்து கொஞ்சம் தாழ்த்தி இருக்காங்க, வியாபாரிகள் வியாபாரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து இந்த தீபாவளி சார்பா அனைத்து உலகத்துல இருக்க அனைத்து இந்தியர்களுக்கும் எங்க இனிய கடந்த தீபாவளி வாழ்த்துக்கள். ஜஸ்மி பிரைடல் மூலியமாவும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அனைத்து மக்களும் இந்த வருடத்தில் பரபரப்பாக எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கார்கள். மக்களும் எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி வந்து இந்த பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் எஸ்ஓபியை ஃபாலோ கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள். கஸ்டமர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள், நம்மளுடைய வியாபாரிகளுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.